பிறப்பில் இவர்கள் அனாதைகள் அல்ல, அனாதை ஆக்கப்பட்டவர்கள். இறைவன் படைத்த தவறு இவர்கள் ஊனமாக பிறந்தது. இந்த ஊனத்தால் இவர்களின் உறவினர்கள் இவர்களை அனாதைகளாக்கிவிட்டார்கள். சமூகம் என்னும் பார்வையில் இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, சமூகம் என்னும் மாலையில் பூவாக தொடுக்கப்பட வேண்டியவர்கள். இந்த இதழ் இழந்த மலர்கள் மீது இறைவனுக்கு என்ன கோபம்? இல்லை, இவர்களுக்குத்தான் எந்த கோபம்? ஒதுக்கப்பட்ட இந்த ஜீவன்கள் பற்றி நாம் ஒரு நிமிடம் சிந்தித்தால் அந்த சிந்தனையின் ஆரம்பம்தான் இந்த ஆலயம். பொறுமையா இருக்கவே முடியல. சீக்கிரம் வாங்க மாப்ளா, சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ அண்ணே, நான் உங்க தம்பி சாணக்கியம் பேசுறேன். அண்ணே, நீங்க எப்பனே வருவீங்க? சீக்கிரம் வாங்கண்ணே. உங்களை பார்க்க உங்க தம்பி தவம் கிடக்குறனே. அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. தமிழ்ல தெரிஞ்ச ஒரே வார்த்தை இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான், எந்த வார்த்தையும் தெரியாது. பல வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்றது? அடியே ஏண்டி இப்படி மேல ஹேண்ட் வாயை பார்த்துட்டு என்ன அர்த்தம்? வேண்டாம், போய் நாப்பிளை கூட்டி போய் குளிக்க வச்சு உன் கையில ரெடி பண்ணி டைனிங் ஹால குளிச்சு வா. இப்படியே இருக்க ஓடி எங்க முத்து சாமி, என்ன கட்டிக்கிட்ட சாமி, இப்படி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வர்ண முசி முச்சண்டியில உட்கார வச்ச புள்ள யாராட்ட இருக்காம மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு அது செய்வோம் இது செய்வோம் ஏதாவது ஓடி போடி பறந்து ஓடி ஏதாவது வேலை செய்யறீங்களா என்ன? இப்படி மூணு நின்றத என்ன அர்த்தம்? சொன்னதுதான் போதுமாப்பா, போதும். இதை கேட்டு கேட்டு எனக்கே புளிச்சு போச்சு. நடங்க கொஞ்சம் இல்ல
படிச்சிட்டான் காட்டுற மரியாதையில ஒரு மயிர் அளவாவது எனக்கு யாராவது காட்டுறாங்களா? மீனா மேமாவுக்கு கழிச்சு விடு கம்மியாடிங்கிறா. பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரி நான் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரேன். ஒரு நாளாவது மாமாவுக்கு குளிச்சு விடுன்னு சொல்றாளா ஏத்தா? நானும் மருமகன் தான், எனக்கு மட்டும் ஏன் மரியாதை கிடைக்கல? சாணக்கியா, உனக்கு மத்தவங்க என்னடா மரியாதை கொடுக்கறது? உனக்கு நீயே கொடுத்துக்கடா ராஜ மரியாதை. நம்ம காமெடி நடிகை சகில இருக்காளே, அவ வந்தானாவே அப்படியே உடம்புல ஒரு குர்ன்னு ஒரு சில்லுன்னு ஒன்று ஏறுதுவாரு. என்னால் கீழே உட்காந்துருக்க முடியலடா அங்கே அப்பா. டே, அவ டான்ஸ் மட்டுமாடா ஆடுனா, அவ ஒரு கிளப்புக்கு ஆடுனா பாரு, அதை விட காமெடிக்கு நிலாக்காத பாட்டுக்கு ஆடுனா வர்றா. நீட்டு விட்டு போட்டு கட்டலாம் மலாந்து வருத்தா பாரு. கதாநாயன் நான் காமெடியா நடிச்சவன் சரியில்லைடா. அதே இடத்த நானா இருந்தா இந்த ஜனத்துக்கே தெரியும், திருப்பி போட்ட கட்டல சடச்சடல ஒடிஞ்சிருக்கா. ஆனா காமெடி நடிகை தாடா சரியில்லை. அந்த நாடகத்தை பார்த்துட்டு வந்து கமுந்து படுத்தா நிமிந்து படுத்தாலும் தூக்கமே வரலடா, தலை எழுத்து. அடே, உனக்காவது பரவாயில்ல, நான் வட்டல சோத்த போட்டால அவன் முகம் தெரியுது, பாத்ரூமுக்கு ஒன்று கடிக்கு போனாலும் செவத்தில் அவன் முகம் தெரியுது, கீழே பார்த்தா தலகாணியில் இருந்து அவன் முகம் தெரிஞ்சுது. அப்படியே வெறி வந்து பல்ல போட்டு முன்னங்கும் நாங்கள் கடிச்ச போடுறான், மூக்கில் பஞ்சு இதெல்லாம் ஏறினது தான் மிச்சம். பாவி, நீ என்னவோட மோசமானாலாக இருக்க, வீட்டுக்கு தெரியாமல் நானும் பார்க்க போயிட்டு வந்தா எங்கள் அப்பா பேசுவாருன்னு கடுத்தறையில் போய் படுத்திருந்தேன். நடு சாமத்தில் சைலா நினப்பு வந்தது, தாங்க முடியல, தண்ணி தாவ வேற பைப்பு குழாயில் திரி விட்டு பைப்பில் வடக்கு வடக்குன்னு தண்ணி குடிச்சா, அப்புறம் பார்த்தா வெறும் உப்பு கரிச்சுது. என்னடா உப்பு கரிக்குதுன்னு பார்த்தேன், நான் குடிச்சது எறும்பு மாட்டு மூத்தா எழுத்துறா. ஏய், இவனால நமக்கு பெரிய தொந்தரவா இருக்குது, அதனால நம்ம நாடகம் பார்க்கறது விட்டலாங்கறியா? எவன்டா நாடகம் நடத்தினவன் அதை விட்டுட்டு போயிருக்கிறா? நாமெல்லாம் அந்த தப்பை செய்யலாமா? காடெல்லாம் போனாலும் சேர்றான். நாம நம்ம ஊர்ல ஒரு நாடகம் பொதுவா
போட்டு ஆவணுமாடா. ஆமாம், இதுதான் புத்திசாலித்தனமான வார்த்தை. நாம் போய் சகிலாவா புக் பண்ணுறோம், நம்ம ஊருக்கு நாடகத்துக்கு போடுறோம். சரி, நாடகத்துக்கு போகலாண்ணா. போய் மலாண்டியும் ஏய், போயிட்டு வரும்போது மறக்காம ஒரு பெரிய ஆணி ஒன்று எடுத்துக்கிட்டு வா. ஆணியா? அதை எதுக்குடா? இதோ சுத்தம் மாக்கானாட்டா இருப்பியாட்டிருக்குது. இன்னைக்கு யாரா சீனுக்கு சாலையில் கீத்துக்கு இதை வச்சு கட்டுறாங்க, எல்லாம் தகட்டை வச்சு கட்டிடுறாங்க. இந்த நடிகையில் அப்போ அப்போ ட்ரெஸ்ஸு மாற்றுறது கொஞ்சம் கூட தெரியுமா? இங்கிது இது ஆணி இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஓட்டை போட்டு போட்டு பார்த்தோம்னா நல்லா தெரியும்டா. அடா பாவி, இதை முதலுக்கே சொல்ல மாட்டா. டே, ஆணிலாம் வேண்டாண்டா, பெரிய கடப்பாறையே எடுத்துகிட்டு வரேன், விட்டு நோண்டி பெருசாக பார்க்கலாண்டா, இன்னும் பெருசாக தெரியும். அடா, சின்ன அணியில் போட்டாலும் சரி கடப்பாறையில் போட்டினாலும் சரி அங்கே இருக்கிறது தான் தெரியும். வா மலர்ந்த நாடகத்துக்கு போகலாம். என்ன மாமா கேள்வி இது? மாமா, இந்த ஆலை அனாத விடுதியில எப்பவுமே சந்தோஷத்துக்கும் சௌக்கியத்துக்கும் குறையே இருக்காது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி? நான் சந்தோஷமா இருக்கேன். அதுவும் ஏன் சிந்துவை நினைச்சிக்கிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னை லவ் பண்ண இந்த 5 வருஷத்துல என் வாழ்க்கையில பல மாற்றம் பல முன்னேற்றம் சிந்து. என்னமாமா சொல்றீங்க, இந்த முண்டியால உங்களுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டமா? ஏய், முண்டிங்கிற வார்த்தை இன்னொரு தடவை சொன்ன அப்புறம் அவ்வளோதான், கெட்ட கோவம் வரும். நான் நேசிச்சதே இந்த ஊனமான சிந்துவை தான். நடக்க முடியாத உன கட்டிக்கிட்டு வாழ்க்கையில நெடும்பயணம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு என் எண்ணமே வேற, அதெல்லாம் பேச. மாமா, நல்லா இருக்கிற பொண்ணையே 1000 குறை சொல்ற இந்த காலத்துல கால் ஊனமான என்னை கட்டிக்கிறோம்னு நீங்க லட்சியமா இருக்கீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, ஆண்டவன் என்னை ஊனமா படைச்சு இப்படி என்னை அனாதை ஆக்கிட்டானேன்னு சொல்லி எத்தனையோ நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் ஊனமான பொண்ணுங்கிற நினைப்பே என் மனசில் இல்லைம்மாம்மா. இல்லை தங்கம், நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு காலம் போகிறோம், சந்தோஷமாக வாழணும், இதுதான் என் எண்ணமே. மாமா, இந்த காலத்தில் இயற்கையில் கூட மாற்றம் ஏற்பட்டுருச்சு, ஆனால் நம்ம இதயத்தில் எப்பவும் மாற்றம் ஏற்படக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, 4 வருஷமாக அமெரிக்காவில் இருந்தீங்கல்ல, எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? மறந்துட்டேன், உனக்காக 2 மாசமாக அமெரிக்காவையே சுற்றி ஒரே ஒரு புடவை வாங்கிட்டு வந்துருக்கேன். 2 மாசமா சுத்துறேன், 2 மாசமா அமெரிக்கால. ஏன் மாமா, 2 மாசமா நீங்க அமெரிக்கால தேடி எடுத்துட்டு வந்த புடவைய நான் 2 நிமிஷத்துல கட்டி காட்டட்டுமா? சுடிதாரு கூட 5 நிமிஷம் ஆகுமே, அது எப்படி 2 நிமிஷத்துல கட்டுவேன்? 2 நிமிஷத்துல நான் புடவை கட்டி கட்டிட்டா என்ன பண்றையா? சரி, நீயே சொல்லு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எதுவா இருந்தாலும் ஓகேவா? 2 நிமிஷத்துல நான் புடவைய கட்டிட்டு வந்துட்டனா 1 கோடி முத்தம் நிறுத்தாம ஒரே டைம்ல எனக்கு தரணும். சந்தேகம். 1 கோடி முத்தமா? எஸ். நிறுத்தாமையா? ஆமாமாமா. சரி, இந்தா முதல்ல நீ கட்டிட்டு வா, நான் முத்தத்தை கொடுத்து காட்டுறேன். கட்டிட்டு வரேன் பாருங்க. எப்படி கட்ட முடியும்? புடவைய 1.5 நிமிஷத்துலயே கட்டிட்டு வந்துட்டேன்.
சீக்கிர சீக்கிரமா நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்க ரெடி ரெடி மாட்டிக்கிட்டனே ஏ சரி தர தர கிட்ட பத்தாச்சு இதுக்கு மேல முடியாது ஐயையோ இன்னும் நிறைய முத்தம் பாக்கி இருக்கு அதெல்லாம் நீங்க போய் கொடுத்தாவணும் கொடுங்க சிந்து இதுக்கு மேல முடியாது சிந்து மத்ததெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் கடங்காரா இங்க பாருங்க மாமா இன்னும் 99 லட்சத்தி 99000 990 முத்தம் பாக்கி இருக்கு அத நீங்க எனக்கு கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டே தான் ஆகணும் சரி எப்ப பார்த்தாலும் உங்கட்ட நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன் மாமா ஒரு சின்ன ரகசியம் என்னது கிட்டவாங்களே நல்ல ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படியா எப்படியோ என்ன கடங்காரனா கிட்டியே மாமா அப்பதானே காலம்பூரா நான் உங்களை குளிக்க எடுக்க முடியும் குளிக்க எடுப்பியா உனக்கு காலு மட்டும் நல்லா இருந்தது என்ன தரத்தி தரத்தி ஒரு ஒளி சாகடிச்சிருவேன் மாமா நெஜத்துல இல்லாட்டியும் கனவுலயாவது நான் வந்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணி குளிக்க எடுக்க போறேன் அடி பாவி கனவுல கூட வா ஆமா எனக்கு அப்படி ஒரு தண்டனையா ஆமா ஆமாண்டா சரவணா தாவா ஆமாண்டா சரவணா
பிஏ வேலை நேரம் காலை 10 டு மதியம் 1 வரை போறதுலயே இப்படி போட்டுருக்க அப்படி என்ன வேலை தான் பாப்பேன் உள்ள போய் பாப்பேன் தம்பி 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 சிவா தம்பி சிவா பத்ரோ குடியா என்னையா தூணு எழுப்பு தூணு படி தூங்கிட்டு எழுப்புறது 10 ரூபாய் ஆகுறா யோ என்ன யார் எழுப்புனாலும் 10 ரூபாய் கொடுத்துட்டு தான் இந்த இடத்து விட்டே நகர முடியும் யோ இதே ரொம்ப அநியாயமையா ஒரு மனுஷனை இது ஒரு காரியத்துக்காக பார்க்கலான்னு வந்தா அதை வந்து உன்னை வந்து எழுப்புனா அதுக்கு ஒரு 10 ரூபாய் ஆகுறிய இது உனக்கே நல்லா இருக்குதா யோ எனக்கு வேலையே படுத்து தூங்குறது ஐயா இடையில யார் எழுப்புனாலும் எனக்கு 10 ரூபாய் தரணும் இல்லை அவ்வளவுதான் என் கூட படுத்து தூங்கணும் ஐயா உன்னையாட ஒரு 4 பேர் ஊருக்குள்ள வேணாம் நீ ஒருத்தனே போகுது இருந்தா ஊர் உருப்பிடு இந்த சாமி உன்னுடைய சங்காசமே வேண்டாம் 10 ரூபாய் ஆளை விடு வர காலையில முதல் வருமானம் இனி தொழிலே பார்ப்போம் தொழில் தர்ம மீனா யார் என்ன எழுப்பினாலும் 10 ரூபாய் தரணும் சரி சரி முதல்ல 10 ரூபாய் எடு சரி 10 ரூபாய் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ நீ என் கூட படுத்து தூங்க வேண்டியதா பணமா இருந்தா 10 ரூபாய் எடு போயிறேன் அப்புறம் என் கூட படுத்தினா 10 மாசம் பிரச்சனை உனக்கு தான் எப்படி வசதி டே சோம்பேறி இதுக்கு ஒண்ணு தாண்டா நீ லாக்கி மத்ததுக்கெல்லாம் லாக்கியே கிடாதுடா சரி சரி 10 ரூபாய் தானே தரேன் தரேன் சரி இப்போவாது பேசலாமா இல்ல பேசக்கூடாதா இனிமேல் பேசு ஏன் நானே பேசுறேன் மீனா உன் அழகு விழிகள் என் மனதை அலைபாய வைக்கிறது நம் காதல் தேர் எதுவரை செல்லும் செருப்படி வரையில செல்லும் பிஏ படிச்சுக்கிட்டு இப்படி ஒண்ணுத்துக்கு துப்பில்லாத மனசுனா இருக்கிறிய உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல முன்ன லவ் பண்ண பாரு என்ன அடிக்கணும் வேண்டாம் மீனா என்ன மறந்துடணும் மட்டும் சொல்லிடாத ஏதோ நீ தர 5-10 காசுலதான் என் வாழ்க்கையே ஓடுது பணக்கார வீட்டு பொண்ணு நீ உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு கஷ்டம் இல்லாம வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா நீ என்ன வேணா இப்படி பேசுறிய மீனா அப்படி ஏதாவது என்ன பண்ணிடாத மீனா அப்புறம் எனக்கு சோத்துக்கே வழி இல்லை மீனா ஒரு ஆம்பளை பேசுற பேச்சா இது சொல்லு ஏன் பொம்பளைங்க மட்டும் அப்படி பேசுவீங்களா கொண்டாட்டியோட வாழ்ற ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படிதான் பேசுவேன் இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல இதுக்கு வெக்கப்பட்டா வேலை வேலைக்கு சோறு கிடைக்குமா மீனா என்ன மீனா வந்ததுல இருந்து மிக்சியில தேங்காய் சட்னி அடிக்கிற மாதிரி ஒரே அரைக்கிறைய ஒரு ஆசையா ஒரு 4 வார்த்தை பேச மாட்டையா எனக்கு அழுகாலையே வருது மீனா பசிக்குது ஹோட்டலுக்கு கூட்டு போய் சோறு வாங்கி போடு கொங்கு கிளாசிக்கு இல்லை கோழி பிரியாணி நல்லா இருக்கும் நீ காரில் வந்தியா 2-வீலரில் வந்தியா கார்னா கோல்டன் பேலஸ் போகலாம் கார் பார்க்கிங் இருக்கு 2-வீலர்னா கொங்குக்கே போகலாமே வரும்போது மறக்காமல் பணம் எடுத்துகிட்டு வந்துருப்பா ஏசியில் உட்காந்து கோழி பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் பணம் இல்லையா சொல்லு நம்ம கையேந்தி போகல தயிர் சாதமே சாப்பிட்லாம் என்ன மீனா என் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் நீ எதுவுமே பேச பண்ணிக்கிற எனக்கு பசிக்குது மீனா ஐயோ ஏண்டா இப்படியே பேசி பேசி என்ன ஒரு வழி பண்ணிட்டடா நீ அவ்வளோத்தான் மீனா சீக்கிரம் வந்து காரை எடு அப்படியே ஏசி போடு ஹோட்டலுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கம் போட்டுறேன் சரி உனக்கு வேண்டிங்கிறத நான் தரேன் எனக்கு வேண்டிங்கிறத நீ எப்போ தருவே ஓ எஸ்
ஒரு ஊத்து நானா அது தரமாண்ணா ஹோட்டலுக்கு கூட்டி போய் பிரியாணி எல்லாம் வாங்கி போடுற சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் கேளு உனக்கு வேணுங்கறத தரேன் சாப்பாடு ராமே வா வாங்கம்மா வாங்க நீங்க வர வேண்டிய இடம் வந்துருச்சு அண்ணே சுத்தமான பிறவி குருடு குலுங்காம கசங்காம காத்துடுச்சிருக்கு வழக்கம் போல